Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து சூப்பரான ஒரு வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையனோட பெட் வந்து இப்போ நாங்க யூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் 3 मंथ्सக்கு மட்டும் தான் வந்து வெளிய போனா தூக்கிட்டு போறது, அவன் தொட்டில இருந்து எந்திரச்ச உடனே அந்த பெட்ல தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாங்க பெட் எல்லாம் யூஸ் பண்ணல, அந்த பெட் வந்து சும்மா தான் இருந்துச்சு. அதனால அத வச்சு அதெல்லாம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு எனக்கு மண்டக்குல அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறமா என்னோட நைட்டி ஒன்னு இருந்துச்சு, அதுல வந்து ஜிப்பே இல்ல சுத்தமா, அது லைட்டா கிழிஞ்சு வேற போயிருச்சு. அதனால சரி ரெண்டையும் வச்சு ஏதாவது பண்ணலான்னு தோணிட்டே இருந்துச்சு. அதனால தான் இந்த பில்லோவை அப்படி மடித்து உள்ளே வச்சுட்டு, தம்பியோட பெட்டை வந்து உள்ளே வச்சுட்டு, அந்த அதுக்கு மேலே கவர் மாதிரி அந்த என்னோட நைட்டியை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி, ஓரங்களெல்லாம் ஸ்டிச் பண்ணி அதை வந்து ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலே வந்து இது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம கையால் வந்து ஒரு ஒன்று பண்ணி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நமக்கு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம கைகளால் பண்ணி அது நல்லபடியாக வந்ததுன்னா நமக்கு உண்மையிலே அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. சும்மா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பையன் வந்து தூங்கிட்டான், எனக்கு வந்து அந்த டைமில் தூக்கம் வரல. சரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த ஐடியா தோணுச்சு. இப்போ இந்த பில்லோவை மடிச்சுட்டு அந்த ரெண்டு கார்னர்லேயும் வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட போகிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த பக்கம் ஸ்டிச்சிங் போட்டாச்சு, அந்த பக்கமும் போட்டாச்சு. இப்போ வந்து குட்டி பில்லோ ரெடி. இந்த பில்லோவுக்கு வந்து கவர் வந்து வேணும் இல்லையா, தலகாணி ஓரை, அதை வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து கவர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம், பில்லோ கவர். நைட்டி பாருங்கள், ஜிப் இல்லை, அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது சுத்தமாக. அதனால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளே வச்சு அளவு பார்த்துட்டு இருந்தேன், எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பையனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு அழுதுட்டான்னா அந்த மொத்த பிளானுமே சொதப்பிடும், அப்புறம் அது அப்படியே போட்டபடியே கிடக்காது, எடுக்கவே தோணாது திருப்பி. அதனால் அவன் தூங்கினதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துலேயே இது வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாகவே கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்குமான்னு தெரியலை. என்னோடய கையால் ரெடி பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து அளவு எடுத்தாச்சு, சிஸ்டர்கிட்ட வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதை வந்து எங்கள் அத்தைக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வெளியே போகிற டைம்லலாம் ரெண்டு தலகாணி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி இது வேஸ்ட்டாக தானே இருக்குது, அதனால் இதில் ஒன்று பண்ணிடலாம், பண்ணி அத்தைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். அளவு எடுத்தாச்சு, இப்போ இதை ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு, மீதி இருக்க துணியை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக மடித்து வச்சிட போகிறேன். இது கலரும் நல்லா இருக்கிறதுனால உண்மையிலே நிஜமாகவே பில்லோ கவர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நைட்டியில் பண்ணது, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். நமக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு வந்து ஏதாவது கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம கைகளாலேயே ரெடி பண்ணி கொடுக்குறது நமக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், வாங்கிக்கிற அவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதை வந்து ஒரு மறக்காமல் அவங்க பத்திரமா கூடவே வச்சுப்பாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையாலே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷம் இருக்காது, ஆனால் நம்மளே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி பிடிச்சவங்களுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது தூர போடுறது தானே, இந்த நைட்டின்மே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக மாற்றலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணேன். நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பெட்டு, சின்ன பெட்டு இல்லைன்னா பழைய துணிங்க இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நான் கூட எங்கே சொதப்பிடுமோ, அளவு பற்றாமல் போயிடுமோ அப்படின்லாம் நினச்சேன். என்கிட்ட வந்து மிஷின்லாம் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் கை தையல் தெரியும். இந்த கிழிஞ்சதெல்லாம் தைக்கிறது, அப்புறமா லைட்டாக பிடிச்சி தைக்கணும்னா நானே வந்து எனக்கு தைச்சிப்பேன், கடைக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான் வீட்டில் இருக்கும்போது அப்படி தான், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி தான், நானே வந்து கையால் ஸ்டிச் போட்டுப்பேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கடைக்கு தூக்கிட்டு போனால் நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் தையல் வந்து போட்டாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு துணிங்க ஏதாவது இருந்ததுன்னா, பழைய சாரமாக இருக்கட்டும், பழைய டீஷர்ட்டு, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணாத துணிங்க,
இல்லைனா யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு ஓரமாக ஒரு மூலையில் மூட்டை கட்டி வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ரீயூஸ் பண்ணுறத வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோம், அப்போ அதை வந்து அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியாது, வெளியிலையும் தூக்கி போட முடியாது. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றி கொடுங்க. உண்மையிலே நமக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக ஆக்கிட்டோமே, இது வந்து பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளால் இப்படி பண்ண முடிஞ்சதா அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து பையனை வச்சுட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன், அப்பப்போ டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஆனால் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நான் ரொம்பவே மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது, ரிலாக்ஸாகவும் இருக்குது எனக்கு. அதனால் இனிமேல் இந்த மாதிரி களத்தில் இறங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளை வந்து நம்ம தான் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதேமாதிரி நம்மளை நம்ம தான் நல்லாவும் பார்த்துக்கணும், கேர் எடுத்து. பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டல்லாக இருந்துடவே கூடாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது எதுக்கு டைம் எடுத்து பண்ணணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமாங்க. பாருங்கள், ஸ்டிச் போட்டு ரெடி பண்ணிட்டேன். உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, என்னாலேயும் இந்த மாதிரி பண்ண முடிஞ்சிருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பில்லோ. கடையில் வாங்கினாலும் 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இப்போ வந்து இதை எங்கள் அத்தை கிட்ட காட்ட போகிறேன், வாங்க போகலாம். தலைவாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. ஆ, வந்துருச்சு. எப்படி இருக்கு தலைவாணி? நான் தான் செஞ்சேன். நிதினோட பெட்டு அது சும்மா தானே இருக்கு, இப்போ நல்லா இருக்கா? ஆமா, பழைய ட்ரெஸ் இருந்தா தச்சு தரேன்.